இந்திய அளவில் தடுப்பூசி செலுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பின்தங்கியதற்கு அதிமுக ஆட்சியில் முறையாக தடுப்பூசி செலுத்தாததே காரணம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு காமராஜர் துறைமுகத்தின் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் வழங்கப்பட்டன. இந்நிலையில் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தடுப்பூசி போடப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு 9வது இடத்தில் இருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் நாள் ஒன்றிற்கு போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை விட தற்போது 3 மடங்கு அதிகமான நபர்களுக்கு செலுத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். 5 மாசத்துல அவங்க வாங்கின தடுப்பூசி 74,60,720. நாம இந்த 3 மாசத்துல நாம வாங்கியிருக்கிற தடுப்பூசி 1,75,27,630. இப்ப அவங்க டெய்லி போட்ட சராசரி தினசரி அவங்க எவ்வளவு அவங்களால தடுப்பூசி தமிழ்நாட்டில் போட முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு 61,441. இந்த ஆட்சியில டெய்லி எவ்வளவு போடுறோம் சராசரியான்னா 184,206 தடுப்பூசி. ஆக அவங்க 1 மடங்கு போட்டாங்கன்னா நம்ம 3 மடங்கு போட்டோம். இதுவே இந்த மாதிரி இந்த 1,84,00,000 அளவுக்கு அந்த 5 மாசம் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா நாம பீகாரை விட குஜராத்தை விட கர்நாடகாவை விட தமிழ்நாடு முதலிடத்திலேயே இருந்திருக்கும் தடுப்பூசி போடப்படுவதில். கடந்த ஆட்சி அளவில் இதில் போதிய கவனம் செலுத்தாததன் விளைவுதான் இன்றைக்கு நாம 10 இடத்துல 9வது இடத்துல இருக்கோம். முன்கள பணியாளர்களுக்கு 3வது தவணை தடுப்பூசி செலுத்த தேவையில்லை என அமைச்சர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்புதல் மற்றும் பணி வரன்முறை குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.